தமிழகத்தில் கொரோனா தொற்று குறைந்து வரும் சூழலில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் உணவகங்கள் மற்றும் கடைகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த நேரக் கட்டுப்பாடு ரத்து செய்யப்படுவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திரையரங்குகளில் 100% இருக்கைகளுடன் பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவல் படிப்படியாக குறைந்து வரும் நிலையில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு கட்டுப்பாடுகள் வரும் நவம்பர் 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இம்மாதம் 31ஆம் தேதியுடன் ஊரடங்கு நிறைவடைய உள்ள நிலையில் கூடுதல் தளர்வுகள் அளிப்பது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் நேற்று உயர் அதிகாரிகளுடன் நடத்திய ஆலோசனைக்கு பின்னர் வெளியிட்ட அறிக்கையில் இதை தெரிவித்துள்ளார். பண்டிகை காலங்களில் பொதுமக்களின் வேண்டுகோளுக்கு இணங்கவும் அத்தியாவசிய தேவைகளுக்காக மட்டுமே பல்வேறு தளர்வுகள் அளிக்கப்படுவதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் பொருட்கள் வாங்குவதற்காக கூட்டம் கூடுவதை தவிர்க்கும் வகையில் அனைத்து வகை கடைகள், உணவகங்கள் மற்றும் அடுமனைகள் இனி நேர கட்டுப்பாடுகள் இல்லாமல் செயல்படும் என அவர் அதில் தெரிவித்துள்ளார். அனைத்து வகை உள் மற்றும் வெளி விளையாட்டு அரங்குகளில் பயிற்சிகள், விளையாட்டுப் போட்டிகள் நடத்த அனுமதிக்கப்படுகிறது. சிகிச்சை தேவைகளுக்காக நீச்சல் குளங்களை பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நவம்பர் 1ஆம் தேதி முதல் அனைத்து பள்ளிகளிலும் 1 முதல் 8 வரை சுழற்சி முறையில் வகுப்புகள் செயல்பட அனுமதிக்கப்படுகிறது என்றும் திரையரங்குகள் 100% பார்வையாளர்களுடன் நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி செயல்பட அனுமதிக்கப்படுவதாகவும் அவர் அதில் தெரிவித்துள்ளார். கூட்டு அரங்குகளில் அனைத்து வகையான கலாச்சார நிகழ்வுகள் நடத்த அனுமதிக்கப்படுகிறது. ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட மதுக்கூடங்களுடன் அனைத்து வகை தனித்து இயங்கும் மதுக்கூடங்களும் செயல்பட அனுமதிக்கப்படுகிறது. மாவட்டத்திற்கு உள்ளேயும் மாவட்டத்திற்கு வெளியேயும் கேரளாவை தவிர்த்து பிற மாநிலங்களுக்கு சாதாரண மற்றும் குளிர்சாதன பொது பேருந்து போக்குவரத்து 100% இருக்கையில் பயணிகள் அமர்ந்து பயணிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அனைத்து வகையான படப்பிடிப்புகளுக்கும் கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி நடத்த அனுமதிக்கப்படுகிறது. திருவிழாக்கள் மற்றும் அரசியல் நிகழ்வுகளுக்கு ஏற்கனவே நடைமுறையில் உள்ள தடை தொடரும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். அத்துடன் முதல் மற்றும் 2வது தவணை செலுத்திக் கொள்ளாத 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொண்டு கொரோனா பரவலை தடுக்க உதவ வேண்டும் என்றும் முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்துள்ளார்.